பரிசுத்த பரமதேவன் கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாவதாக. ஆதியில் இருந்ததை போல் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. நம்முடைய மத்தியில் நமக்காக பிரசன்னமாக இருக்கிற உயிர் உள்ள தேவனை ஆராதித்து வணங்கி அன்பின் தேவ நற்கரணையிலே என்று துதித்து பாடலாமா? தலைதாழ்த்துவோம், பக்தியோடு பாடுவோம். நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர், ஊர் ஊராக சென்று போதித்தவர், வியாதிகளை தன்னுடைய பரிசுத்த கரங்களாலே தொட்டு குணப்படுத்தியவர், குருடருக்கு பார்வை கொடுத்தவர், செவிடரை கேட்க வைத்தவர், துளு நோயாளிகளை தன்னுடைய பரிசுத்த கரங்களாலே தொட்டு குணமாக்கிய தேவன் நற்கண்ணநாதர் இது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இதனாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். திருப்பாடல் 146 நாம் வாசிக்கிறோம், என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நன்மைகள் செய்த இந்த நற்கண்ணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம். அவர் தந்த உயிருக்காக, ஆற்றலுக்காக, திறமைகளுக்காக, எல்லா ஆசிரியருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக வழிநடத்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இது இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் இந்த நற்கண்ணை ஆண்டுடைய பிரசத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். திருவள்ளிப்பாட்டு ஆண்டினுடைய இந்த இறுதி நாட்களில் இருக்கிறோம். இந்த உலக முடிவுக்காக, இந்த உலக முடிவை பற்றி சொல்லுகிற இந்த இறை வார்த்தையில் நாம் நம்மையே தயார் செய்ய, விழிப்போடிருந்து நம்மையே தயார் செய்ய இந்த நற்கண்ணை ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். பணத்திற்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த அல்ல, மாறாக இறை வழியில், இறை பிரசன்னத்தில் வாழ இதை நற்கண்ணை ஆண்டவர் அழைக்கிறார். இதை நற்கண்ணை ஆண்டவர் தருகிற அந்த வார்த்தைகளை நாம் பக்தியோடு செவிமடுப்போம். லூகாஸ் நற்செய்தி 21 அதிகாரம் 5-11 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின்மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள், ஏனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகழாதீர்கள், ஏனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும், பெரிய நிலநடுக்கங்களும், பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வழிபாட்டு ஆண்டு இறுதிக்குள் இருக்கும் நமக்கு உலக இறுதியை பற்றி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தி எருசலேம் ஆலயத்தின் அழிவு மற்றும் உலக முடிவு பற்றி பேசுவது போல் தெரிந்தாலும், கொஞ்சம் நம் ஆழமாக நாம் உற்று நோக்கினோம் என்றால், உலக முடிவை பற்றி பேசுவதை விட உலக முடிவின் பின்னணியிலே நம்மை நாம் எப்படி தயாரித்துக் கொள்வது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முக்கியமாக இரண்டு காரியங்களை நம்முடைய மனதிலே நிறுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, நிலையானவை என்று கருதவை எல்லாம் உண்மையிலே நிலையானவை அல்ல. எருசலேம் ஆலயம் யூதர்களால் மேலானதாக இறைவனின் நிலையான உறவிடமாக கருதப்பட்டது. ஆனால் இயேசு அதுவும் முடிவுக்கு வரும் என்று சொல்கிறார். இன்று கூட மனிதர்களாகிய நாம் பணம், புகழ், செல்வம் முதலியவையே நிலையானவை என்று எண்ணி அவற்றுக்கு பின்னால் நாம் ஓடுகிறோம். ஆனால் அவை நிலையற்றவை என்பதை நாம் ஆழமாக நம்முடைய மனத்தை நிறுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இயேசுவின் பெயரால் வருகிற எல்லோருமே இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் கிடையாது. கிபி 1995 முதல் 2000 வரை இயேசுவின் பெயரால் உலக முடிவை முன்னறிவித்தவர்கள் பலர் இயேசுவே தங்களுக்கு தோன்றி உலக முடிவை வெளிப்படுத்தியதாக பறைசாற்றியவர்கள் பலர். அவருடைய முன்னறிவிப்புகள் என்ன ஆயிற்று? இயேசுவுக்கும் அவளுக்கும் தொடர்பு உண்டு என்று கூற முடியுமா? உலக முடிவை பற்றிய செய்தியின் பின்னணியிலே தங்களை வளப்படுத்திக் கொள்வதுதான் அவருடைய நோக்கமாக இருந்ததை தவிர, கடவுளின் செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதல்ல. இப்படிப்பட்ட போலி போதல்களை குறித்து விழிப்பாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புகளை, ஒருவேளை உலக முடிவுக்கு வந்தால் அதை என்ன மனநிலையோடு எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம்? 1 யோவான் 4:1 அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிலிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கின பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இந்த நாளிலே நாம் நேர்மையா பரிசுத்தமா நம்மையே நாம் தயாரிக்கக்கூடிய அருளையும் ஆசிரையும் இந்த நற்கனை ஆண்டு வழியாக பக்தியோடு செபிக்கலாமா? அரவணைக்கும் தெய்வமே, என்னை தாங்குமே, அடி எடுத்து வைக்கிறேன், அமைதி தாருமே, இதோ வந்திருக்கிறேன், என்னை தாங்க ஆண்டவரே, உம்முடைய கரங்களை தாங்க ஆண்டவரே, உம்முடைய ஆசிரம் நிரப்புங்க ஆண்டவரே சொல்லி உருக்கமாக செபிக்கலாமா? உறவுகள் நீயாமே,
இறகினில் என்னை மூடும் உறவுகள் நீயாவே. இயேசுவே இயேசுவே உறவுகள் நீயாவே. நீர் அரவணைக்கிற தெய்வம், அரவணைத்து என்னை காத்திருந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை வழிநடத்த வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிரச்சனைகளை துன்ப துயரங்களை நான் மாட்டி தவிக்கிற பொழுது நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க என்ன தாங்க ஆண்டவரே, நீங்க என்ன வழிநடத்து ஆண்டவரே. நீங்க இப்ப இருக்கிற இடத்துல உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லி ஜெபிங்க, உங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி ஜெபிங்க. இந்த தெய்வனால முடியாது ஒற்றுமை கிடையாது, இந்த நற்கனி ஆண்டவரால் முடியாது ஒற்றுமை கிடையாது. இந்த தெய்வனால் எல்லாமே கூடும், எல்லாமே கூடும். இந்த நற்கனி ஆண்டவரால் எல்லாமே கூடும். யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க நினைக்கிறீங்க ஜெபிங்க. இந்த வல்லமையுள்ள ஆண்டவர் நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற இடத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைக்க வருகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் தீர்க்க வருகிறார், ஆறுதல் அளிக்க வருகிறார், துணையாக இருக்க வருகிறார், ஆசீர்வதிக்க வருகிறார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அரவணைக்க வாங்க ஆண்டவரே, வழி நடத்த வாங்க ஆண்டவரே, இன்னோடு நடக்க வாங்க ஆண்டவரே, இனி தூக்கி செல்லுங்க ஆண்டவரே. கஷ்டம் தெரியாம, துன்பம் தெரியாம, பிரச்சனைகள் தெரியாம உம்முடைய பாதையில வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தலை தாழ்த்தி ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை வாஞ்சியோடு பக்தியோடு பெற்றுக்கொள்ளலாமா? தலை தாழ்த்துவோம். அரவணைக்கும் தெய்வமே என்னை தாங்கும், அடியெடுத்து வைக்கிறே திருப்பாதமே, அமைதி தாருமே. திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.